சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனிதர் இருந்தார். நான் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும், பேரையும் கரெக்டாக கேட்கணும். தூக்கத்தில் பாதி பேரை மாற்றி கேட்டு ஆளை மாற்றக்கூடாது. சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனிதர் அவர் 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இப்பொழுது இல்லை. கிளியர் ஆயிட்டில்ல. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரும் அவருடைய நண்பரும் ஒரு நாள் கிராமத்தில் ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டு நேராக ஒரு நண்பர் வீட்டில் தங்க வந்திருக்கிறாங்க. அந்த நண்பர் வீடு ரொம்ப சின்ன வீடு, உள்ளே ஒருத்தங்களுக்கு தான் ஸ்டே பண்ண முடியும். அப்போ அந்த வீட்டில் உள்ளவர் சொன்னார், சாது சுந்தர் சிங் அவங்க உள்ளே படுக்கட்டும், நீங்கள் வெளியே படுத்துக்கோங்க, வெளியே ஒரு கட்டில் இருக்கிறது, கட்டில் போட்டு தாரேன். நேராக அந்த நண்பர் வெளியே படுக்கிறார், சாது சுந்தர் சிங் உள்ளே இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பகல் முழுவதும் ஊழியம் செய்து உள்ளே வருகிறார்கள். இப்போது ஆமேன், உள்ளே இருக்கிற சாது சுந்தர் சிங் ஜெபித்து படுக்கிறதுக்கு ஆயத்தமாகிறார், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். வெளியே கட்டிலில் இருந்த நண்பரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இவர் அந்த ஜன்னலில் பார்க்குறார், உள்ளே சாது சுந்தர் சிங் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். இவரும் ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறார். இவர் ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டார். படுக்கும்போது படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டு ஓனர் வந்து சிம்பிளாக ஒரு காரியத்தை சொன்னார், கொஞ்சம் பார்த்து படுங்க, வேற ஒன்றும் இல்லை, அப்பப்போ பாம்பு வரும்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தூக்கம் வருமா? அவ்வளோதான், என்ன தான் ஜோம் பண்ணாலும் பாம்பு வரும்னு சொன்னால் தூக்கம் போச்சு. அதுக்கப்புறம் சின்ன ஒரு இலை மேலே விழுந்தாலும் உடனே எழும்பி டார்ச் அடித்து பார்க்கறது, பாம்பா இல்லையா அப்படின்னு. இவர் இப்படி எழும்பி எழும்பி பார்க்கும்போது அந்த விண்டோ வழியை உள்ளே பார்ப்பார். சாது சுந்தர் சிங் தூங்கிறதுக்கு பதில் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவர் அப்படி 2-3 தடவை எழும்புனா காலைல ஒரு 2 மணி வரை தூக்கம் வராமல் அப்பப்போ எழும்பி பார்க்கும்போது உள்ளே சாது சுந்தர் சிங் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறத பார்த்தார். இவர் அதுக்கப்புறம் 2 மணிக்கு அப்புறமா தூங்கிட்டார். காலையில் எழும்பி வழக்கம் போல் இருவரும் ஊழியத்துக்கு செல்லுகிறார்கள். ஊழியத்துக்கு போகும்போது இவர் அவரை பார்த்து கேட்டார், எனக்கு ஒரு டவுட் அப்படின்னார். என்ன டவுட்னு கேட்டார். நம்ம 2 பேர் தான் நேற்று ஃபுல்லாக ஊழியம் செஞ்சோம், ரைட். எனக்கு எவ்வளோ டயர்டு இருக்குதோ அதே டயர்டு இல்லை அதுக்கு மேலே தான் உங்களுக்கு. நான் உங்களுக்கு சப்போர்ட்டுக்காக தான் வந்தேன், நீங்கள் தான் முழு மூச்சாக ஊழியம் செய்கிறீங்க. அப்போ எனக்கு இருந்த டயர்டை காட்டிலும் உங்களுக்கு இருந்த டயர்ட் பலவீனம் அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தால் என்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஜோம் பண்ண முடியலை, ஏன்னா இந்த பலவீன நிமித்தம் வந்து டயர்ட் நிமித்தமாக. உங்களால் எப்படி காலையில் 2 மணி வரை நான் விழித்து பார்க்குறேன், எவ்வளோ நேரம் நீங்கள் ஜோம் பண்ணீங்கன்னு தெரில, நான் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் ஜோம் பண்ணிட்டுருக்கிறீங்களே, எப்படி இது உங்களால் முடிகிறது அப்படி கேட்டபோது சாது சுந்தர் சிங் சிரிச்சுட்டு சொன்னாரா, எனக்கும் அதே டயர்டு தான் இருந்துச்சு, எனக்கு அதே பிரச்சனை தான். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணிக்கு ஒரு போராட்டமாக இருக்கும், ஆனால் அதில் கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம இருந்து நம்முடைய கை அவர் கையை பிடிச்சிட்டுன்னா அதுக்கப்புறம் டைம் போகிறதே தெரியாது, அதுக்கப்புறம் பலவீனத்தையே மறந்துடுவோம், அதுக்கப்புறம் இந்த சிநேகிதரோடு தான் நம்ம உறவாடி கொண்டே இருப்போம். ஹாலலூயா. நம்ம பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் இன்னைக்கு டயர்டாக இருக்குது, இன்னைக்கு ஜபம் இவ்வளவும் போதும்னு சொல்லிட்டு அங்கே ஆமீன் போட்டு முடிக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி, கொஞ்சம் ஆண்டவரே பரவாயில்ல, கொஞ்சம் இந்த பலவீனம் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அந்த ஆரம்பத்தில் ஒரு 1/2 hour போராட்டம் எல்லாருக்கும் இருக்கதா செய்யும். ஆனால் கொஞ்சம் நம்ம இருப்போமானால் நம் பலவீனத்தை மறக்கத்தக்க ஆண்டவர் என்ன சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலலூயா. ஜெபம் என்பது ஒரு சிநேகிதன் வீட்டில் போய் கதவை தட்டுவது, சிநேகிதன் கதவை தட்டுவது, சிநேகிதன் இடத்துல ஓடி போவது.